இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா இடையான இரண்டாவது டி போட்டியில் போட்டியில இந்திய அணி வெற்றி பெற்றுட்டாங்க இருந்தாலும் ஏங்க இது டி ட்வெண்ட்டி போட்டியா இல்லை ஒரு விக்ரமன் சார் படமா அப்படின்னு கேட்குற மாதிரி பல நெகிழ்ச்சியான தருணங்கள்லாம் நடந்துச்சு இந்திய அணி ஒரு குடும்ப மாதிரியே கொண்டாடி ஜெயிச்சிருக்காங்க அந்த அளவு ஒரு ஒற்றுமையை பார்க்க முடிஞ்சது நேற்றைய போட்டியில் விராட் கோலி செய்த ஒரு நெகிழ்வான சம்பவம் இணையதளத்தில் பலரால பகிரப்படுது அப்படி என்னங்க விராட் கோலி பண்ணாருன்னா எப்பவுமே பேட்டு மூலம் அப்படி வந்து செதற விடுவார் பந்துகளை அதே தான் நேற்று மலையாடிந்தாரு இந்திய அணி நேற்றைய போட்டியில் இருபது ஓவர்கள்ல இருநூத்தி

இந்தியா இரநூத்தி முப்பத்தி ஏழு ரன் எடுக்க முடிஞ்சது ஒருவேளை சப்போஸ் அங்க வந்து விராட் கோலி ஸ்ட்ரைக் வேணும்னு கேட்டிருந்தா ஒரு சில பால்கள் வந்து ஒரு ரன் ரெண்டு தான் கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்கும் அதன் காரணமா இந்திய அணி ஒரு பத்து ரன் கம்மியா எடுத்திருப்பாங்க இருநூத்தி ரன்களை தென் ஆப்பிரிக்கா அணி விரட்டி பிடிச்சாங்க அதற்கு காரணம் டேவிட் மில்லருடைய அதிரடியான ஆட்டம் சப்போஸ் ஒரு பத்து ரன் கம்மியா இருந்தா ஆப்பிரிக்கா ஜெயிக்க கூட வாய்ப்பு இருக்கு நல்ல வேலை விராட் கோலி கடைசி ஓவர்ல அணியோட ஸ்கோர் தான் முக்கியம் நினைச்சதுதான் இந்திய அணி ஜெயிக்கிறதுக்கு ஏதோ ஒரு வகையில காரணமா இருக்கு அப்படின்னு விராட் கோலி ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் கிரிக்கெட் ரசிகர்கள் கொண்டாடி வர்றாங்க நேற்றைய போட்டி நீங்க அப்படின்னா இந்திய அணியுடைய பேட்டிங் எப்படி இருந்தது சொல்லுங்க